காலத்தின் 13 நாள் நாம் எதிர்பார்ப்புகளை குறைப்போம். பிரியமானவர்களே, எதிர்பார்ப்பு இன்றைய கால சூழலிலே பெரிதும் பயன்படுத்தப்படும் வார்த்தைகளாக அமைகிறது. யாருக்கு தான் எதிர்பார்ப்புகள் இல்லை? ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருமே தனது வேண்டுதல் கேட்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு அதிகம் உண்டு. பெற்றோர் ஒவ்வொருவருக்குமே தனது பிள்ளையின் எதிர்காலத்தை பற்றிய எதிர்பார்ப்புகள் அதிகம் உண்டு. செல்போன்களை பயன்படுத்துகின்ற ஒவ்வொருவருக்குமே புதிய விஷயங்களை எப்பொழுது நாம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற எதிர்பார்ப்பும், புதிய மாடல்களை எப்போது நாம் உரிமையாக்கிக் கொள்வோம் என்கின்ற எதிர்பார்ப்பும் அதிகம் உண்டு. இத்தகைய கால சூழலிலே எப்பொழுதெல்லாம் நம்முடைய எதிர்பார்ப்புகள் அதிகமாகிறதோ, நாம் சிறு குழந்தைகளாக மாறிவிடுகிறோம். சிறு குழந்தைகளை பார்த்தீர்கள் என்றால் கீழே விழும், பெரிதும் அடிப்படும், ஆனால் யாராவது என்னை தூக்கி விடுவார்களா என்று சுத்த மற்றும் பார்த்துவிட்டு, யாரும் இல்லையெனில் தானாக எழுந்து கைகளையும் கால்களையும் துடைத்துக் கொண்டு நடந்து தன் வழியை சென்றுவிடும். எப்பொழுதெல்லாம் நாம் எதிர்பார்க்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் சிறு குழந்தைகளாக மாறிவிடுகின்றோம். இன்றைய தவ காலத்திலே நாம் ஆன்மீகவாதிகளாக ஆன்மீகத்திலே வளர்ச்சி அடைய அழைப்பு விடுகின்றது. எதிர்பார்ப்புகள் நம்மை ஆன்மீகத்திலே முடமாக்க நாம் அதனை தடுப்போம், எதிர்பார்ப்புகளை குறைப்போம். இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.